இந்த கொரோனா ரிஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஆகட்டும் இல்லை இன்ஸ்டியூட் ஆகட்டும் அவங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்தா ஒரே நாளில் முடியாது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் முடிய ஆரம்பிக்கும். அப்படி முடியும் போது அவங்க எங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வெற்றி கிடைச்சிருக்கு இல்லை ஃபெயிலியர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நியூஸ் நம்ம காதுக்கு வரும்போது அந்த வேக்சினே முழுசாக கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இந்த வீடியோவில் அந்த வேக்சின் கண்டுபிடிக்க அந்த மொத்த ப்ராசஸில் என்ன விதமான ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, உலகம் ஃபுல்லாக எத்தனை கம்பெனிஸ் இதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவில் எந்த விதமான மெத்தட்ஸில் இந்த வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதே சமயத்தில் மற்ற நாடுகள்லாம் என்ன விதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த வேக்சின் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, எந்தெந்த கம்பெனியோட ரிசர்ச்லாம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது, வேக்சினை கண்டுபிடிச்சோன்னா எல்லாருக்கும் ஒரே டயத்தில் அவைலபிளாக இருக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் போஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக ஒரு நோய்க்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கலாம்னா மொத்தம் அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது. அந்த அஞ்சு ஸ்டேஜை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பயன்பாட்டுக்கு வரும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு கூட எல்லா வேக்சினுமே இந்த அஞ்சு ஸ்டேஜையும் பாஸ் பண்ணி வந்ததுனால தான் மார்க்கெட்டில் பயன்பாட்டில் இருக்குது. இந்த அஞ்சு ஸ்டேஜில் ஏதாவது ஒரு இதில் ஃபீல் ஆனால் கூட அதாட்டி மார்க்கெட்டுக்கு வர முடியாது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிசீஸுக்கு எதிராக அவங்க கண்டுபிடிச்ச அந்த வேக்சினை எலி, குரங்கு, முயல் இதே மாதிரி அனிமல்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜ் அதாவது ஃபேஸ் ஒன்னுக்கு கொண்டு வருவாங்க. இந்த ஃபேஸ் ஒன்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதிக மக்கள்கிட்ட இந்த வேக்சின் டெஸ்ட் பண்ணாம ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த குரூப்போட சைஸ் மோஸ்ட்லி 100க்கு கீழே தான் இருக்கும். ஒருவேளை ஃபேஸ் ஒன்ல எந்த ஒரு பிரச்சனையும் அந்த வேக்சின் ஏற்படுத்தலனா அடுத்து அதை ஃபேஸ் 2க்கு மூவ் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் 2ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேக்சினை டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய குரூப்போட சைஸ் அதிகப்படுத்துவாங்க. அதாவது ஃபேஸ் ஒன்ல பார்த்தீங்கன்னா 100 பேருக்கும் கம்மியான மக்கள்கிட்ட தான் இந்த வேக்சின் டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. இந்த ஃபேஸ் 2ல 100 பேரை தாண்டி அதே சமயத்தில் 1000க்குள்ள உள்ள மக்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஃபேஸ் 2ல ரிசல்ட்ஸ் நல்லா இருக்க பட்சத்தில் ஃபேஸ் 3க்கு அந்த வேக்சினை கொண்டு போவாங்க. இந்த ஃபேஸ் 3ல பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட பீப்புளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது தான் ஏஜ் கம்மியாக இருக்கவங்களுக்கு அது எப்படி வேலை செய்யுது, ஏஜ் அதிகமாக இருக்கவங்களுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த மூணு ஸ்டேஜ்லையுமே யாருக்கெல்லாம் இந்த வேக்சின் டெஸ்ட் பண்ணப்படுதோ அவங்கெல்லாம் தானாகவே முன் வந்து இந்த வேக்சின் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டவங்க தான். யாருமே அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம் இந்த வேக்சினை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபேஸ் 3ல பாஸ் ஆகக்கூடிய ஒரு வேக்சின் ஃபைனலாக அப்ரூவல் ஸ்டேஜ் வந்து அடையும். அந்த அப்ரூவல் ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் உள்ள ரெகுலேட்டரி பாடி அந்த வேக்சின் நாம்ஸ் படி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஒரு வேக்சின் அஞ்சு ஸ்டேஜும் பாஸ் பண்ணணும்னா வருட கணக்கில் டைம் ஆகும். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் பேண்டமிக் அப்படிங்கிறனால இந்த மொத்த ப்ராசஸையும் ஸ்பீடப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா இடங்களிலுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 155 வேக்சின் வந்து இந்த கோவிட்-19 எதிராக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் வெறும் 23 வேக்சின் மட்டும்தான் அந்த ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜை தாண்டி இப்போ ஹியூமன் ட்ரையல் அதாவது அந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த மாதிரியான ஸ்டேஜஸ்க்கு உள்ள வந்திருக்கு. என்ன தான் 23 வேக்சின்ஸ் வந்து இந்த ஹியூமன் ட்ரையலுக்கு என்ட்ரி ஆயிருந்தாலும் அதில் ஒரு சில வேக்சின்ஸ் தான் பார்த்தா முடிகிற டயத்தில் இருக்குது, அதாவது ஃபேஸ் 3 அந்த ஸ்டேஜில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஸ்ட்ராசெனிக்கா அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோட சேர்ந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ ஃபேஸ் 3ல இருக்கு. அதில் நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா இவங்களாட்டி அக்டோபருக்குள்ளேயே பார்த்தா வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் அவங்களோட மொத்த மேனுஃபேக்சரிங் கேபபிலிட்டியை அடுத்த வருஷம் ஜூனுக்குள்ளே கிட்டத்தட்ட 2 பில்லியன் டோஸ் அளவுக்கு அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே இந்த ஃபேஸ் 3ல ரெண்டு சைனீஸ் கம்பெனி இருக்காங்க, ஒன்று சினோஃபார்ம், ரெண்டாவது சினோவேக் பயோடெக் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனி. இதில் சினோஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 முடிச்சுட்டு ஃபேஸ் 3 கண்டக்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் ஆகி அதில் ஜஸ்ட் தான் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஆனால் சினோவேக் பயோடெக் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஃபேஸ் 3யை கண்டக்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சினோவேக் பயோடெக் அப்படிங்கிற அந்த கம்பெனியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 100 மில்லியன் டோஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அந்த ஆஸ்ட்ராசெனிகா அப்படிங்கிற அந்த பிரிட்டிஷ் கம்பெனியும் சினோவேக் அப்படிங்கிற அந்த சைனீஸ் கம்பெனியும் தான் பார்த்தா வேக்சின் கண்டுபிடிக்கலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் கரெக்டாக பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த வேக்சின் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, அது என்னன்னா சைனாவை சேர்ந்த கான்சினோ அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனமும் அப்புறம் சீனாவுக்கு சொந்தமான அகாடமி ஆஃப் மிலிட்டரி மெடிக்கல் சயின்ஸும் சேர்ந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இந்த ரெண்டு ஸ்டேஜும் முடிச்சிருக்கு. ஆனால் ஃபேஸ் 2 ரிசல்ட்ஸை பற்றி அந்த அளவுக்கு அவங்க வெளிப்படையாக சொல்ல, பட் இது சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அது ஃபேஸ் 2லையும் ப்ராப்பராக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் இது June 25 மிலிட்டரி யூஸுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க. நம்ம இந்தியாவில் பாரத் பயோடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் சைடஸ் கேண்டிலா அப்படிங்கிற இன்னொரு நிறுவனமும் இந்த வேக்சின் ரிசர்ச்ல இறங்கியிருக்காங்க. இல்லை பாரத் பயோடெக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இதை கண்டக்ட் பண்ணதுக்கான அப்ரூவல் வாங்கினதோட அதை கண்டக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு ஃபேஸையும் எப்போ முடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அப்கமிங் August 15 முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் சைடஸ் கேண்டிலா அப்படிங்கிற அந்த கம்பெனி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இதை ரெண்டுத்தையும் கண்டக்ட் பண்ணதுக்கான அப்ரூவல் மட்டும் தான் வாங்கியிருக்காங்களே ஒழிய இன்னும் அதை கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஒரு நோய்க்கு வேக்சின் கண்டுபிடிக்கணும்னா ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹோல் வைரஸ் வேக்சின், ப்ரோட்டீன் பேஸ்டு வேக்சின், வைரல் வெக்டார் வேக்சின், ஜெனட்டிக் வேக்சின் இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஒரு டிசீஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிக்க முடியும். அதில் ஹோல் வைரஸ் வேக்சின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு கூடிய மோஸ்ட் ஆஃப் த வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மெத்தட்ல என்ன
பண்ணுவோம்னா ஒரு டிசீஸுக்கு காரணமான அந்த வைரஸே எடுத்து அதை வீக் பண்ணுவாங்க, அப்படிலாம் இன்ஆக்டிவ் பண்ணுவாங்க. அப்படி பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, அதை நம்ம உடம்புக்குள்ள செலுத்தினா கூட அதாட்டி பெருசா உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. ஆனா நம்ம அதை இன்ஆக்டிவ் பண்ணாம உடம்புல அனுப்பினோம்னா கண்டிப்பா அது நோய் ஏற்படுத்தும். சோ அப்படி இன்ஆக்டிவ் பண்ண விட அந்த வைரஸ் உடம்புல செலுத்தும் போது நம்ம உடம்புல உள்ள இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, யாராவது நம்ம உடம்புக்குள்ள புதுசா ஒரு ஆள் வந்திருக்கானே எப்படின்னு சொல்லிட்டு அவனை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியா டிஸ்ட்ராய் பண்ணும். நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த இன்ஆக்டிவ் வைரஸை டிஸ்ட்ராய் பண்ணும் போது அந்த வைரஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஒருவேளை ஃபியூச்சர்ல அந்த வைரஸ் ரியலா நம்ம உடம்புக்குள்ள என்ட்ரி ஆகும் போது ஏற்கனவே இந்த இம்யூன் சிஸ்டம் அந்த வைரஸை ஃபேஸ் பண்ணிருக்கிறதுனால அதை ஈஸியா டிஸ்ட்ராய் பண்ணும். இதுதான் வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக்கான மெத்தடு. மற்ற மெத்தட்ஸ்லையும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பண்ணுவாங்க. இந்த எல்லா மெத்தடோட பேசிக்கான ஐடியா என்னன்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ரியலா அது ஒரு வைரஸை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடியே அதை ட்ரிகர் பண்ணி இந்த வைரஸ் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீச் பண்ணுவோம். அது ஃபியூச்சர்ல ஒருவேளை அந்த வைரஸை ஃபேஸ் பண்ணா கூட ஈஸியா அதை டிஸ்ட்ராய் பண்ணும். நம்ம ஏற்கனவே பார்த்த சினோஃபார்ம், சினோவேக், பாரத் பயோடெக் இந்த கம்பெனிஸ்லாம் ஹோல் வைரஸ் வேக்சின் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வேக்சின் ஜெனரேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த அஸ்ட்ராசெனிகா, கான்சினோ இந்த கம்பெனிஸ்லாம் வைரல் வெக்டர் வேக்சின் அப்படிங்கிற மெத்தட பேஸ் பண்ணி தான் வேக்சின் ஜெனரேட் பண்றாங்க. அப்புறம் இந்தியா வச்சார்ந்த சைடஸ் கேன்லா அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஜெனடிக் வேக்சின் அப்படிங்கிற மெத்தட பேஸ் பண்ணி வேக்சின் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வேக்சின் வந்து இந்த அஞ்சு ஸ்டேஜையும் பாஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அப்படி நடக்கும்போது எல்லாருக்கும் ஒரே டயத்துல வேக்சின் கிடைச்சிடாது. யாருக்கு முதல்ல அந்த வேக்சின் போய் சேரும்னா, யார் இந்த டிசீஸுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா நின்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, உதாரணத்துக்கு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களோ, அவங்களுக்கு முதல்ல போய் சேரும். அடுத்து இந்த நோயாட்டி யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா அஃபெக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வேக்சின் போய் சேரும். சோ அதே மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்து கடைசியில எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சோ இந்த விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நம்ம பார்த்த வேக்சின்ஸ்ல எந்த வேக்சின் முதல்ல யூஸுக்கு வரும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.